ஸோ வணக்கம் மகள்ஸ், வெல்கம் பேக் டு ஜீஸ் கிரியேஷன். நான் தான் உங்கக்குள். ஸோ ரொம்ப நாளாக இந்த ட்ரூத் ஆர்மி பிளேலிஸ்ட் காலியாகவே இருக்குல்ல, ஸோ கடப்பில் இருக்கனால அதில் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் கதில் அலாரம் வச்சு எழுச்சிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கமாக, கதில் சீட்டில் எழுச்சிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கமாக, அலாரம் யூஸ் பண்ண நல்ல பழக்கமானு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. சுத்த பொய், சுத்தமான பொய். எஸ், சடனாக நம்ம எழுச்சிக்கிறதுன்றது நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற பெரிய ஷாக்கு, அது மூலமாக நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே சடனாக எழுச்சிக்கக்கூடாது, ஒருத்தர் வந்து திடீர்னு திடீர்னு எழுப்பக்கூடாது. ஸோ பொறுமையாக தான் ஒரு மனுஷன் எழுப்பணுன்றது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த அலாரம் அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதான் நம்ம பிரேக் பண்ண ஃபஸ்ட்டு மித். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீர் குடித்தால் தொப்பை விழுகும். எஸ், அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பீர் குடித்தால் தொப்பை விழுமான்றது கிடையவே கிடையாது. ஸோ அதில் ரொம்ப ஃபேஷன் ஐடியாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அது கூட எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் இருக்குது தெரியுமா, அது எல்லாமே ஓவரான ஃபேட்டியான ஆசிட்ஸ் இருக்கனால ஸ்டக்குன்னு உடம்பு வெயிட் போடுது. ஸோ பீருக்கும் தொப்பைக்கும் சம்மந்தம் இல்லை, பட் பீர் கூட சாப்பிட்ற பொருளுக்கும் தொப்பைக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சின்ன வயசில் நம்மளால் நிறைய ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்துருப்போம், இப்போவும் பார்ப்போம், பட் அப்போ கொஞ்சம் வெறித்தனமாக பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போலாம் என்ன ஆகுனா, கண்ணுக்கு முன்னாடி சைலன்சரை போட்டு டமால்னு சுட்ட உடனே சவுண்டே வராமல் செத்து போயிடுவாங்க. ஆனால் இது உண்மையே கிடையாதுன்றது தெரிஞ்சுங்க. எஸ், சைலன்சர் போட்டால் அந்த கன்னுலேருந்து வரக்கூடிய புல்லட்டோட சவுண்டை மட்டும்தான் குறைக்க முடியுமே தவிர அந்த கன் ட்ரிகர் ஆகிற சவுண்டை குறைக்கவே முடியாது. ஸோ சைலண்டான இடத்துல ஒருத்தர் கன் எடுத்து சுடுறான் அப்படின்னா கண்டிப்பாக சவுண்டு கேட்கும். ஸோ சைலன்சரால் ஃபுல்லாக மியூட் பண்ண முடியாது. நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, சைலன்சர் போட்டாம்பா சவுண்டு கேட்கலப்பான்ட்டு, அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ சைலன்சர் போட்டாலும் சவுண்டு கேட்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிட்டத்தட்ட சினிமா ரிலேட்டடான ஒரு மித்து தான். நம்ம நிறைய பழைய படத்தெலாம் பார்த்துருப்போம், இந்த பாம் அப்படியே வாயில் அப்படி கடிச்சு இழுத்து அப்படி தூக்கி போடுவாங்க. ஸோ அப்படிலாம் போடவே முடியாதுன்னு தெரிஞ்சுங்க. அப்படி இழுத்தா நம்மளோட பல்லு தான் போகும்னு தெரிஞ்சுங்க. எஸ், கிரனேட்டில் வரக்கூடிய அந்த ரிங் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரிஞ்சுங்க. அவ்வளோ ஈஸியாலாம் அந்த பல்லுலாம் கடிச்சு இழுக்க முடியாது. இங்கே கடிச்சு இழுத்தீங்கன்னா உங்கள் பல்லு அதோடு போயிடும்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேரையை பற்றின ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். எஸ், தேரை வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு வந்து கையில் சொறி வந்துடும், சரங்கு வந்துடும் இல்லையா. ஸோ இதுவும் கம்ப்ளீட்டான ஒரு பொய்யின்னு தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நமக்கு வராது. மேபி அது ஒரு இன்ஃபெக்டான இதுவாக இருந்தால் வேணால் நமக்கு வரலாமே தவிர, அப்போ கூட அவங்க சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுங்க. நம்ம ஊரில் பெரிய மூடநம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், பட் அப்படிலாம் எதுவுமே வராதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான். நியூட்டனோட தலையில் ஆப்பிள் விழுந்தனால தான் நமக்கு இன்றைக்கி கிராவிட்டி கிடச்சிச்சு, நம்மளாம் படிச்சிருப்போம் சின்ன வயசில். ஆனால் அதில் ஒரு முக்கியமான பொய் என்ன தெரியுமா, அதை அவர் தலையில் விழல. ஸோ அதை அவர் தலையிலே விழுந்துருந்தால் அவருக்கு அந்த ஐடியா வந்திருக்குமா அப்படின்ற டவுட்டு தான். பட் அவருக்கு ஏன் அந்த ஐடியா வந்துச்சுன்னா, அவர் பக்கத்தில் வந்து அந்த ஆப்பிள் வந்து விழுந்துச்சு. ஸோ பக்கத்தில் விழுந்த ஆப்பிளை பார்த்து அவருக்கு தான் அந்த ஐடியா துணிச்சு தவிர, அவர் தலை மேலே ஆப்பிள் விழலைன்றது தெரிஞ்சுங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய பொய்யின்னு தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊர் சீரியலில் ரொம்ப ஃபேமஸான விஷயம், ஒரு இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அந்த ஃபுட்டேஜ் அப்படியே வங்கின ஜூம் பண்ணி போவாங்க, போனவொடனே யார் கிரிமினல் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இது சுத்த பொய்யின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா சிசிடிவி கேமரா ரிசல்யூஷன் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஜூம் பண்ணிங்கன்னா அது பிக்சலேட் ஆகிடும், பிக்சலேட்னா அப்படியே ஸ்மஜ்ஜி ஆகிட்டு அப்படியே பிளரராகிடும். ஸோ அது வச்சு யார் மூஞ்சியும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுங்க. ஜஸ்ட்டு எந்த ஒரு உருவம் ஒரு ஷேப் இப்படி வந்து அப்படி போகுதுன்றது வேணால் சொல்லாமே தவிர, இவங்க தான் உள்ளே வந்தாங்க, இந்த ஆங்கிளில் கேமரா இருந்து காட்டுது அப்படின்ற மாதிரிலாம் காட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுங்க. இது ஒரு பக்காவான மித்துன்னு தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெப்போலியன். ஸோ நெப்போலியன் வந்து ரொம்ப ஷார்ட்டான பர்சன் அப்படின்ற மாதிரி நானே ஒரு சில இடத்துல வந்து கேள்வியும் பட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு சில ஹிஸ்ட்ரி புக்கில் நான் படிச்சிருக்கேன், ஒரு சில ஹிஸ்ட்ரி புக்ஸில். பட் ஆக்சுவலாக இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6 feet ஹைட் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ், நெப்போலியன் குள்ளம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய் தான் இருந்தது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ அடுத்து பார்க்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்லாம் சத்தியமே போடாதில்ல, சைலண்ட்டாக டேங்கில் அப்படி போயிட்டுருக்கோம், இதுவும் சவுண்டு போடணும் தெரிஞ்சுக்கங்க. எஸ், மீனும் சத்த போடம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூச்சி அதெல்லாம் சவுண்டு போட தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக சவுண்டு போடணும் தெரிஞ்சுக்கங்க. மீன்களும் சவுட்டு போடும். எஸ், ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டான ஒரு டாபிக் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் டாப்பிக்னு சொல்லி சொல்லலாம். நம்மளாம் நிறைய படத்தில் பார்த்துருப்போம், யாருக்காவது அப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கும், இல்லை இப்போ நம்ம சிவாஜி படத்தில் கூட எடுத்துக்கலாமே, ரஜினி அப்படி செத்து போயிடுவார். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஷாக் வச்சு அப்படின்னு குத்தின உயிரோட வந்துடுவார். பட் உண்மையாலே இது பாசிபிளானு கேட்டிங்கன்னா, நின்று போன ஹார்ட்டை, அதாவது கம்ப்ளீட்டாக நின்று போன ஒரு ஹார்ட்டை கண்டிப்பாக திருப்பி உயிரோடு கொண்டு வர முடியாது வச்சுக்கேன். அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஸ்லோ டவுன் ஆகுது இல்லையா, அவங்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த பீட்டிங் வந்து எவ்வளோக்குள்ளே ஸ்லோ ஆகுதோ, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்கள கொண்டு வர முடியுமே தவிர, கண்டினியூவாக ஸ்டாப் ஆகி போன ஒருத்தரை வந்து கொண்டு வரவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு, இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். ஸோ இந்த லைக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் தந்திருக்கிறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது கண்டென்ட் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
கொஞ்சம் வியூஸ் கம்மியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல, கோபோ பிக்கப் ஆகிடும்ன்ற கான்ஃபிடென்ஸோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறான். மீண்டும் ஒரு அவசியமான வீடியோ சந்திக்கிறேன். அது ஹேவ் ஃபன் ஃப்ரெண்ட்ஸ்.